الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد إبان مي كلام هذا عندك تريه ما سيدي سعودي أرسانغ تالا أنا سنجد أنغلام ربيع الأول ماسم بني تيديه பகிரங்கமாகவே உத்தியோகபூர்வ அதாவது விடுமுறையாக செய்து விட்டார்கள் அறிவித்து விட்டார்கள் அப்படின்ட்டு சொல்லி இப்போ எங்களோட நாட்டிலெலாம் பெரிய செய்தி அது அப்போ அங்கேருந்து ஒரு சில சகோதர்கள் அந்த மெசேஜை பாஸ் பண்ணியிருந்தாங்க இது உண்மைதானா இப்படி சவுதியில் இது பண்ணிட்டாங்களான்னு சொல்லி சகோதரர்களே சவுதி அனுமதி கொடுத்தாங்களா இல்லையான்றதை ரெண்டாவது வச்சுக்கொள்வோம் சரி ஒரு வாரத்துக்கு அனுமதியே கொடுத்தாங்கன்னு வைங்க லீவ் ஆக்கிட்டாங்க லீவ் ஆக்குனாங்கன்றதுக்காக வேண்டி அதை எங்களுக்கு மார்க்கம் அல்ல ஏன்னா ஒரு அரசாங்கம் தான் விரும்பியனால் விரும்பிய மக்களுக்கு என்ன செய்யலாம் அவங்க லீவ் கொடுக்கலாம் அது அவங்களோட உரிமை சரி மார்க்கத்தோடு சம்பந்தப்படுமானால் நாம் அப்போது என்ன செய்யணும் இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இப்போ இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும் இது ஒரு புரணி இது வந்து பொய்யாக வேறொரு நாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு விடுமுறையை அதனுடைய முன்பகுதியை கழட்டி போட்டு இந்த நாட்டு அரசர் இப்படி சொன்னார் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள் எழுதி இருக்கிறார்கள் அதனுடைய ஒரிஜினல் மெசேஜ் என்ன போலி மெசேஜ் என்ன ரெண்டும் வாட்ஸ்அப்பில் இருக்குது சகோதரர்களை இப்படி பல்வேறு புரளிகளை பொய்களை சமுதாயத்தில் கணக்கில்லாமல் அப்படியே கட்டவிழ்த்து விடக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் எனவே சகோதரர்களை இப்படி அரசாங்கத்தால் விடுமுறை உத்தியோகபூர்வமாக அறிவித்ததாக சொல்லப்பட்ட இந்த செய்தி இந்த அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு ஊடகங்களிலும் என்ன செய்யலை அறிவிக்கப்படலை அப்படின் இந்த நாட்டுக்கு என்று ஸ்பெஷலாக இந்த நாட்டினுடைய ஊடகங்கள் இருக்குது அதுக்குண்டு ரேடியோ இருக்குது அதுக்குண்டு டிவி இருக்குது அதுக்குண்டு பேப்பர் இருக்குது அந்த மெசேஜ் அங்கே ஏதாவது மெசேஜ் வந்தால் தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வார மெசேஜை சகோதரர்களே அதை முதலாவது பொய்ன்னு நினைங்க இது முதலாவது வந்தோடனே இது பொய் அப்போ இது உண்மையின்னு ஆகிறதா இருந்தால் உடனே உண்மையாக்கிறோமா ஏன்னா இல்லை அதை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் இதை பொய் என்ன செய்யணும் நாங்கள் உண்மையாக ஆக்கணும் எனவே வந்த உடனே இது உண்மை என்று நினைக்கிறதுக்கு பதிலாக இப்போ வந்த உடனே ஆ உண்மையான ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று நினைப்பதில் உள்ள ஆபத்தை விட இதை விட நல்ல எங்களுக்கு இது வந்ததோடு இது பொய்யா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லவே அப்போ ஃபோர்ட் பண்ணுறத கொஞ்சம் என்ன செய்வோம் நாங்கள் பின்வாங்குவோம் சரி உண்மை என்று எப்போது உறுதியாகின்றதோ அப்போ நாம் என்ன செய்யலாம் சோதர்களே இந்த மீனாது விழாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய அருமை தோழர்களான சஹாபாக்கள் யாருமே இப்படி ஒரு நிகழ்வை நடாத்தினார்களா என்று வரலாற்றை படித்துப் பார்த்தால் எந்த ஒரு செய்தியும் கிடையாது எங்களை தெரியுமா மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னார்கள் குல்லுன் யுஹதுமின் கௌலிகி ஒயுத்துரக் இல்லா சாஹிப் ஹாதல் கபுர் ரசூல்லாவுடைய கபுரை காட்டி சொன்னார்கள் எல்லோருடைய கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் மறுக்கவும் படும் எக்செப்ட் ரிஜெக்ட் எல்லாத்தட கருத்துக்கும் மீக்குது வேண்டிய ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் சொன்னாங்க இல்லா சாஹிப் ஹாதல் கபூர் இந்த கபூரில் உள்ளவருடைய செய்தியை மட்டும் செய்ய முடியாது விரும்பினா ஏற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி மறுக்கலாம் என்ற அந்த இது அதுக்கு கிடையாது அது நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும் ஏன் அவர் அல்லாவுடைய ரசூல் அவை எனவே யார் இந்த கருத்தை சொன்னாலும் அவருடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படலாம் இப்போ சிலவங்க இருக்கிறாங்க இதை அனுமதிக்கிறவங்க உலமாக்கல்லே இருக்கிறாங்க இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் இதை அனுமதிக்கக்கூடியவர்கள் இதை சிறப்புப்படுத்தக்கூடியவர்கள் இதற்காக வைபவங்களை உருவாக்க இருக்கிறாங்க அது அவர்களுடைய கருத்துன்னு ஊற்ற வேண்டியது தான் நாங்கள் பார்க்க வேண்டியதுன்னு அல்லாவுடைய ரசூல் இதற்கு வழிகாட்டினார்களா அல்லாவுடைய ரசூலின் தோழர்கள் இதை செய்தார்களா என்று வரலாற்றை படித்து பார்த்தால் இப்படியான நிகழ்வுகள் எதுவும் நடக்கல்ல அப்போ மாலிக் ரஹிமஹுல்லா அவங்களே சொல்கிறாங்க அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சகோதரர்களே உண்மையாக நாங்கள் ஒவ்வொருவரும் மனப்பாடமாக்கி வைத்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க மாலம் யகுன் யௌம இதின் தீனா ஃபலன் யகூனல் யௌம தீனா நபியுடைய காலத்தில் எது மார்க்கமாக இருக்கவில்லையோ அது இன்று மார்க்கமாக ஆக முடியாது மாலிகிமாம் நேற்று முதல் நாத்து வாழ்ந்தவர் அல்ல மாளிகைமாம் யார் அவர் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் அவருடைய காலத்திலே அப்படி சொல்லியிருப்பாருண்டா யோசிப்பாருங்க இன்றைக்கு நாங்கள் ஹிஜிரி பதினாலாம் நூற்றாண்டில் இருக்கிறோம் அப்படி தானே பதினாலத்தாண்டு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சுக்கு ஆகிட்டு பதினஞ்சாம் நூற்றாண்டில் இருக்கிறோம் நாங்கள் மாலிக்கி முதலாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் வேலைங்கிட்டா முதலாவது நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டுக்கு இடையில் வாழ்ந்தவர் அப்போ அந்த மாலிகிமாம் அவருடைய காலத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன நபியுடைய காலத்தில் எது தீன் இல்லையோ அது இன்றும் தீன் அல்ல என்று சொன்னார்கள் அப்போ நாங்கள் எவ்வளோ வலியுறுத்தி சொல்லணும் அந்த காலத்தில் எது தீனில்லையோ இன்றைக்கு அது தீனாக ஆக முடியாது அப்போ நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள் ஹதீஸ்கல்ல தேடி பாருங்கள் சஹாபாக்கள் இப்படியான ஒரு கொண்டாட்டம் இப்போ ரவி மாதம் பிறக்க போகுது அப்படித்தானே தலைப்புறையிலேருந்து பன்னெண்டாவது நாள் வரைக்கும் என்ன செய்வாங்க சுமஹானம் ஒழுத ஓதுவாங்க பன்னெண்டாவது அண்டு என்ன நாகூர் ஈயமணிபாவோடய பாட்டு தெருவெல்லாம் என்ன செய்யப்படும் ஒளிபெருக்கிகள் மூலமாக ஓங்கி ஒழிக்கப்படும் இது என்ன நபி அவர்களை முகம்பத்தில் கொண்டாட்டமாக உண்மையில் சகோதரர்களை இவர்கள் மிஸ்கீன்கள் அப்படித்தான் சொல்லணும் நபி அவர்கள் மீது முகம்பத்து வைப்பதாக நினைக்கின்றார்கள் ஆனால் அந்த முகம்பத்துக்குரியவர்களாக இவர்கள் இல்லை அல்லாவுடைய ரசூல் மீது சஹாபாக்கள் வைத்த நேசத்திற்கு நிகராக நேசம் உலகத்தில் யாராவது வைத்திருப்பார்களா முடியாது நாம் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் அந்த நேசத்துக்கு பதிலாக என்ன வேறு வேற யாருமே நபியவர்கள் மீது அப்படி நேசம் கொண்டவர்கள் அல்ல ஆனால் அவங்க இப்படி பன்னெண்டு முழுது பன்னெண்டு நாளும் ஓதி இப்படி பன்னெண்டாவது அண்டு இப்படி ஒரு வைபவம் நடாத்தினார்கள் என்றால் வரலாற்றில் நாம் அப்படி காண கிடைக்கவில்லை எனவே சகோதரர்களே ஒரு நாளும் அது தீனாக ஆகப்போறதில்லை எனவே நாமும் அவைகளை தவிர்ந்திருப்பதோடு எமது குடும்பத்தவர்கள் யாராவது அங்கு செய்வார்களானால் அவர்களுக்கும் அறிவுரை வழங்கி இது மார்க்கத்தில் உள்ளதல்ல ப்ளீஸ் இதை செய்யாதீங்கன்றதை நாங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் சகோதரர்களே இதனுடைய விபரீதம் நாங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு போகலாம் இல்லை இது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு விதத்து என்ற காரணத்தினால் எமது மறுமையை கூட என்ன செய்யும் இது இது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் நபி அவங்க சொன்னாங்க யார் ஒரு நல்லறம் என்று ஒரு காரியத்தை செய்கின்றாரோ நாம் காட்டாததை சொன்னாங்க அலைஹி எமது அனுமதி எமது கட்டளை இல்லாத ஒரு விவகாரத்தை யார் செய்வாரோ ரத் அது நிராகரிக்கப்படும் சொன்னாங்க அப்படின்னா என்ன அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது மாத்திரமல்ல நாளை மறுமையில் நபி அவர்கள் ஹவுல் என்ற அந்த அந்த தடாகத்திலிருந்து மக்களுக்கு நீர் புகட்டுவார்கள் எங்கடாக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஹவுதுல் கௌசர் ஹவுது கௌசர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா ஹவுது கௌசர் நம்ம சின்னத்தில் இருக்கிற நேரம் ஒருத்தர் கேட்டார் ஹவுதுல் கௌசர் கிணத்தினுடைய சத்தம் கேட்கணுமான்னு கேட்டார் இப்ப எல்லாருக்கும் ஆசை தானே யோஸ் இங்கே இருந்துட்டு அந்த சத்தத்தை கேட்கற வாய்ப்பா ரெண்டு காதலையும் கையை வச்சு அடங்கியிருந்தார் அடைச்சோம் ஓ ஒரு தண்ணியோட சத்தம் ஒன்று கேட்குது அதுதான் ஹவுதுல் கௌசருடைய என்ன ஹவுதுல் கௌசருடைய நீர்த்தடாகத்தினுடைய சத்தம் அதுதான் இது இது பெரிய புழு இது சரி சிறுவர்களாக இருந்த காரணத்தாலைகளை தெரிய தெரியாது அது சரி சகோதரில் ஹவுதுல் கௌசர் என்று பழக்கம் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் ஹவுதுல் கௌசர் என்பது பேரல்ல ஹவுது என்பது வேற கௌசர் என்பது வேற கௌசர் என்பது நஹ்ருன் ஃபில் ஜென்னா சொர்க்கத்தில் இருக்கும் ஒரு ஆறுக்கு பெயர் தான் கௌசர் அதை நல்லா சொல்கிறான் கௌசர் நபியே உங்களுக்கு கௌசர் எனும் ஆற்றை வழங்கியிருக்கிறோம் அது எங்கே அது சொர்க்கத்தில் ஹவுது என்பது என்ன அது கியாமத்து நாளில் இருக்கக்கூடிய ஒரு நீர் தடாகம் அது அது பெரிய விசாலமான ஒரு நீர் தடாகம் நபி அவங்க அதிலிருந்து தான் என்ன செய்வார்களாம் மக்களுக்கு நீர் புகட்டுவார்கள் சாபாக்களை பார்த்து சொன்னாங்க நான் ஹவுதில் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அங்கே மீட் பண்ணுவோம்னு சொன்னாங்க ஹவுதில் என்ன செய்வோம் மீட் பண்ணுவோம் நான் உங்களுக்கு முன்பு சென்று அங்கு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் அப்போ வார மக்களுக்கெல்லாம் நம்பி தன்னுடைய முபாரக்கான கையால் என்ன செய்வாங்க நீர் புகட்டுவார்கள் சொன்னாங்கள் அதற்கு பிறகு எந்த ஒரு மனிதனுக்கும் தாகம் வர மாட்டாது யோசிப்பாருங்க மருமையினுடைய அகோரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் சூரியன் வந்து ஒரு மைலுக்கு மேலே வைக்கப்படக்கூடிய ஒரு காலம் அந்த நேரத்தில் நபியுடைய கையால் ஒரு விடர் தண்ணீர் அந்த ஹவுஸ்லேருந்து குடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு அவர்களுக்கு தாகமே வரமாட்டாது சகோதரர்களே இந்த நேரத்தில் ஒரு சாரார் வருவார்கள் அவர்களை மலக்குமார்கள் ப்ளாக் பண்ணுவாங்களாம் தடுப்பார்கள் அவங்கள என்ன செய்ய நபியை நெருங்க விடாமல் தடுப்பார்கள் அப்போ அவர்கள் என் தோழர்கள் அவர்களை விடுங்கள் வரட்டும் என்று நபி அவங்க வந்து சொல்லுவாங்களாம் அப்போ மலக்குமார் சொல்லுவாங்க யாரை சூழல்லா உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மார்க்கத்தில் என்ன மாற்றங்களை எல்லாம் இவர்கள் உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது நீங்கள் மூத்த ஆகிட்டீங்க உங்களுக்கு பின்னால் உங்கள் மார்க்கத்தில் எத்தகைய புதிய விஷயங்களை எல்லாம் இவர்கள் உருவாக்கி விட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அதனால தான் நாங்கள் அவங்கள தடுக்கிறோம்ட்டாங்க அப்போ அப்படியா சரி பரவாயில்ல அல்ல மன்னிப்பாக அவங்கள விட்டுருங்க அப்படின்னு நம்பி சொல்லலை சொன்னாங்க சொஹ்கன் சொஹ்கன் என் மார்க்கத்தை எவன் மாற்றினானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அட வரவழைச்சி நபி அரவணைக்க வேண்டி அந்த நேரத்தில் அவங்களும் சேர்ந்து விரட்டுனா நாங்கள் எங்கே போகிறது யோசிப்பாரு சோதரர்களே இத்தகைய ஒரு பாதிப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த மார்க்கத்தில் புதிதை உருவாக்குவார்களோ என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் உண்ட கிரியேட் பண்ணீங்கன்றா உங்களோட நபி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலண்டு அர்த்தம் வந்துடுவாங்க நீங்கள் புதுசாக உண்ட உருவாக்குனீங்கன்றா ஒரு அமலை மார்க்கத்தில் உங்களோட நபி உங்களுக்கு முழுமையாக சொல்லி தந்துட்டு போவல்ல அவங்களுக்கு கொடுத்த ரிசாலத்தில் என்ன செஞ்சிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணாமல் கொஞ்சத்தை விட்டு போட்டு மறைச்சி போட்டு போயிட்டாங்க எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுறோம் என்ற மறைவான ஒருத்தம் அங்கே இருக்குது எனவே அல்லாவுடைய ரசூல் இந்த மார்க்கத்தை முழுமையாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் சொல்லிவிட்டு போனார்கள் எனவே சகோதரிகளே இதை செய்கிறவங்க கூட என்ன நினச்சிக்கோன்னு செய்கிறாங்க நாங்கள் நபியை புகழ்கிறோம் நபிக்கு மரியாதை செலுத்துகின்றோம் அதனால் இந்த நன்மையை செய்கிறோம் சகோதரர்களே நபியை புகழ்வது அது மார்க்கத்தில் வேண்டப்பட்ட விஷயம் அதனால தானே நபி மீது செலவாற்ற சொல்ல சொல்லி அல்ல எங்களுக்கு சொல்கிறான் ஏன்னா நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய பெயர் எல்லா இடங்களிலும் ஓங்கப்படுவதை நாம் பார்க்குறோம் பாங்கில் சொல்கிறோம் அத்தையாத்தில் சொல்கிறோம் தொழுகையில் சொல்கிறோம் இத்தனையோ இடங்கள்ல சும்மா கூட நபி அவர்கள் மீது செலவாற்ற சொல்வது மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தந்த வணக்கம் நபி சொன்னாங்க மண் சொல்ல அலைய வாஹிதா என் மீது யார் ஒரு விடுத்தம் செலவாத்து சொல்வாரோ அல்லா அவருக்கு பத்து செலவாத்து சொல்லுவான் என்று சொன்னார்கள் நீங்க ஒரு செலவாத்து சொல்லுங்க அல்லாவுடைய பத்து ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க இதுக்கு நேரம் குறிப்பிட்டார்களா காலம் சொன்னார்களா வரையறை சொன்னார்களா இல்லை ஒன்றா ஆயிரமா ஒரு லட்சமா பத்து லட்சமா எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அல்லாவுடைய ரசூல் காட்டி தந்த அமல் அல்லாவுடைய ரசூல் மீது முஹப்பத்தா அல்லாட ரசூல் காட்டி தந்ததை நம்ம செய்யணும் அப்போ எங்களுக்கு என்ன செய்யும் நன்மை கிடைக்கும் அப்போ பாருங்க நேசம் பாசம் இதனால தான் செய்கிறோம் என்று சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய ரசூல் காட்டி தந்ததா என்று செக் பண்ணீங்கண்டா சகோதரர்களே அது அல்லாவுடைய ரசூல் காட்டி தந்த வழிமுறை அல்ல இன்னும் சொல்ல போனால் நபி அவர்களை எல்லை கடந்து அல்லாவுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு புகழக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்குது நபி அவங்க சொல்கிறாங்க லாத்து து திருணி கமா அத்துரா நசாரா ஈசப் ந மரியம் மரியமுடைய மகன் ஈசாவை எல்லை கடந்து கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போன்று நீங்கள் என்னை புகழாதீர்கள் அன அப்துல்லா நான் அல்லாவுடைய அப்து அடிமை வர சூலுஹு அல்லாவுடைய ரசூல் இந்த ஸ்தானத்தோடு நிப்பாட்டிக்கோங்கச்சா இந்த ஸ்தானத்தோடு என்ன செய்யுங்க நிப்பாட்டிக்கோங்க அதை தாண்டி போகாதீங்கன்னு சொல்கிறாங்க எனவே சகோதரர்களே இந்த கட்டுப்பாடு அல்லாவுடைய ரசூல் காட்டி தந்த இந்த கட்டுப்பாடு எங்களுடைய வாழ்க்கையில் விசேஷமாக எங்களுடைய இபாதத்களில் இருக்க வேண்டும் சோதரர்களை இவாதத்துக்கு இஸ்லாத்தில் பஞ்சம் இல்லை அதை முதலாவது விளங்கிடுங்க நாங்கள் புதுசாக உண்டை உருவாக்குற அளவுக்கு எங்களோட மார்க்கத்தில் என்ன கொஞ்சம் நாலு இபாதான் பத்து இருந்தால் நல்லமேன்னு நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு போதாமை என்பது மார்க்கத்தில் கிடையாது எத்தனை இபாதத்து காட்டித்தரப்பட்டு எத்தனையோ விபாத நாங்கள் செய்வது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் தெரியாமல் இருக்கிறோம் இப்படி ஒன்று இருக்கிறதா என்பதும் கூட தெரியாமல் இருக்கிறார்கள் எனவே நாம் இபாத்களை தேடி படித்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய காட்டி தந்த பல நூற்றுக்கணக்கான இபாதத்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது அது தாராளமாக போதும் அதை செஞ்சாலே அலமதுல்ல அல்லா இடத்துல பெரிய அந்தஸை செய்து கொள்ளலாம் நாம் அடைந்து கொள்ளலாம் எனவே அமலுக்கு நன்மைக்கு இஸ்லாத்தில் பஞ்சம் கிடையாது தாராளமாக நபியவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் நாம் எதையும் புதிதாக உருவாக்க வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது எந்த ஒரு அமல் சமுதாயத்தில் நடப்பதாக இருந்தாலும் சகோதரர்களே அதை செய்வதற்கு முன்னால் அல்லாவுடைய ரசூல் இதை காண்பித்து தந்தார்களா இல்லையா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளுங்கள் அல்லாட ரசூல் காட்டினார்களா தாராளமாக செய்வோம் அல்லாட ரசூல் காட்டி தரலையா எங்களுக்கு எவ்வளவு பசுதாக இருந்தாலும் அது வேண்டாம் அல்லாவுடைய ரசூலை சந்தேகப்படுவதாக போகும் அவர் மார்க்கத்தை முழுமையாக சொல்லித்தரவில்லை என்ற கருத்து புதிதாக நாங்கள் எதையும் உருவாக்கினால் அதில் வந்துடும் எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் கேட்டவைகளை கொண்டு அமல் செய்வதற்கு தாலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக